ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரீசெண்டாக போல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன போல்ட் ஆஸ்ட்ரானியா அப்படின்ற ஒரு TWS-ஓட அன்பாக்சிங் அண்ட் குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் மற்றும் போல்ட் ஆடியோ வெப்சைட்ஸில் 1199 ரூபாய்க்கு இந்த TWS வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அண்ட் இதில் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஒரு கேஷ்பேக் ஆப் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். கோபைசான்ற ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஐ ஸ்டோர்லேயும் இருக்கும். இது எதுக்கு யூஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேலில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு கேஷ்பேக்குமே இருக்காது. அதுவே நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஆப் மூலிமா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் 1000+ ஸ்டோர் இருக்குது. ஸோ எந்த இது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அந்த ஆப்புக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட கேஷ்பேக் வந்து இந்த ஆப்பில் வந்து இதாகிடும். ஸோ அது ஒன்ஸ் அந்த ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் முடிஞ்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். வேலெட்லேருந்து நீங்கள் பேங்க் அமௌண்ட்டுக்கு ஈஸியாகவே விட்ராவும் பண்ணிக்கலாம், இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட் வவுச்சராகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கோபேசா கேஷ்பேக்கப் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இந்த கோபைஸ் ஆப்பில் அரௌண்ட் 3.5 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாத லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 crores வந்து கேஷ்பேக் வந்து அவங்களோட யூசர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி கோபைஸா யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் போல்ட்டோட ஆஸ்ட்ரோனியோ பாக்ஸ். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போல்ட்னு போட்டிருக்காங்க, ஆஸ்ட்ரானியா அப்படின்னு போட்டு கீழே ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கூப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க 100 ரூபீஸ்க்கு. ஸோ QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் சார்ஜ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட போல்ட் ஆஸ்ட்ரோனியா, ஓகேங்களா? ஸோ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த TWS-ஓட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்றதை ஃபுல்லாகவே பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதோட பில்ட் அண்ட் டிசைன் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பில்டுன் வரையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வரல ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேஸும் சரி உள்ளார இருக்க இயர்பட்ஸுமே சரி டெக்ஸ்டர் ஃபினிஷில் இருக்குது, நல்ல கிரிப்பாகவும் இருக்குது, ஓகேங்களா? கம்ஃபர்ட்னு வரையில் நம்ம காதில் வியர் பண்ணும்போது ரொம்பவே காம்பாக்டாக ரொம்ப சின்னதாக இருந்தது, நல்லா இருந்தது யூஸ் பண்ண வரைக்கும், ஓகேங்களா? காதில் போடும் போது சரி கம்ஃபர்ட் ஓகே தான். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கனெக்டிவிட்டின்னு வரையில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டின்னு வரையில் நல்லாவே இருந்தது. அப் டு 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரூமில் இருக்கும்போது சரி இல்லை கொஞ்சம் வெளியில் போகும்போது அந்த 10 மீட்டர் சர்க்கிள் நீங்கள் இருக்கும்போது எந்த ஒரு லேகுமே இருக்காது, சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அதே மேல ஒன் டைம் நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த TWS-ஐயும் மொபைலையும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்டு கேஸை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிற ஆப்ஷனுமே இந்த TWS வந்து கொடுத்துருக்காங்க. இந்த TWS-ல காம்பேக்ட் கேமிங் மூணு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு இயர்பட்ஸை 4 டைம்ஸ் வந்து நீங்கள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேமிங் மோட் அப்படின்னு ஒன்று எனேபிள் ஆகுது, காம்பேக்ட் கேமிங் மோட், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாத அகைன் 4 டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் மோடுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி சவுண்டுமே நல்லாவே இருக்கும். கேம் விளாடும் போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த இயர்பட்ஸில் கேட்கும் போது. ஸோ கைஸ், ஆடியோன்னு வரையில 13 mm-க்கான டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு பேஸ் லெவலாக இருந்தால் எந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், பிகாஸ் பூமேக்ஸ் டெக்னாலஜியுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ் இருக்க சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்கும் போது நல்லாவே இதில் ஃபீல் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த TWS-ஓட பேட்டரின்னு வரையில் அப் டு 70 hours வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்பட்ஸை 60% to 70% நீங்கள் வால்யூமில் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 8 hours வந்து உங்களுக்கு பிளேபேக் டைமாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாத 10 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 100 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிளேபேக்காக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டைப் சி போர்ட்மே கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். கூடவே ENC டெக்னாலஜியுமே ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களோட வாய்ஸ் நல்லாவே கிளியராக கேட்கறதுக்காக இந்த ENX டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், டச் கண்ட்ரோல்ஸ் முறையில் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டபுள் டேப் பண்ணும்போது லெஃப்ட் ஆர் ரைட் இயர்பட்ஸ் வந்து டபுள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைடு இயர்பட்ஸை 4 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் கேமிங் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அகைன் அதை 4 டைம் நீங்கள் டேப் பண்ணும்போது மியூசிக் மோடு வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த இயர்பட்ஸில் இருக்க டச் கண்ட்ரோல்ஸ். இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா IPX5-க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ கைஸ் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் இதில் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ 1199 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் மற்றும் போல்ட் ஆடியோ வெப்சைட்டில் வந்து இந்த டிவிஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரேட்டுக்கு இது கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கேமிங் லவராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இது பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பை பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேக்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.